பொதுவாக ஒரு புக்கை படித்து முடிக்கிறப்போ அந்த புக்கில் படித்த பல விஷயத்த நம்ம மறந்துருப்போம். ஒரு புக்கை படித்து முடிக்கிறப்பவே எப்படின்னா, நிறைய புக்கை படிக்கிறப்போ அதில் படிக்கிற இந்த 90% அதிகமான விஷயத்தை நம்ம மறக்க தான் போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே மறக்க தான் போகிறோம் அப்படின்றப்போ எதுக்கு நம்ம புக் படிக்கணும்? ஏன்னா புக் படிக்கிறப்போ எந்த ஒரு புக்கை படித்தாலும் அதில் நம்ம பல விஷயத்த மறந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த புத்தகத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைனா அந்த புக்கோட அடிப்படை கருத்தாக அது இருக்கலாம். அதை நம்ம கண்டிப்பாக மறக்க மாட்டோம். நம்ம படித்த ஒரு புக்கை எடுத்து நம்ம முன்னாடி காட்டி இந்த புக்கில் என்ன படித்தேன்னு கேட்டால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். சில சமயம் அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்கலாம், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அப்படி படித்த சில புத்தகத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயம், முக்கியமாக என்னோடய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரொம்ப பயனளித்த ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல் புக் ரிச் டாட் போர் டாட். நான் இந்த மாதிரி புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ போட்டால் கண்டிப்பாக அந்த வீடியோவில் இந்த புக் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு பர்சனல் ஃபினான்ஸில் நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயத்தை இந்த புக்கில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இந்த புக்கை இப்போயே படிக்கிறது உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த புக் ஒரு ரெண்டு ப்ராக்டிக்கலான ப்ராப்ளத்துக்கு நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்வென்ஷனல் பாத் இருக்கு. ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில் போய் சேரணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது தான். ஸோ சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் அங்கே பெருசாக பதில் இருக்காது. அதை செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த மாதிரியான பொருட்களை வாங்கணும்னு சொல்லுவோமே தவிர அந்த பணத்தை ஒழுங்காக நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றது நமக்கு தெரியாது. ரெண்டாவது பிரச்சனை இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக, காலேஜ் படிக்கிறப்ப முக்காவாசி பேருக்கு நான் ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் ஒரு கம்பெனியில் போயெலாம் வேலைக்கு போக மாட்டேன், நான் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆண்டர்ப்ரனர் ஆகணும், இல்லைனா நான் வந்து என்னோடய பேஷனை நோக்கி போகணும் அப்படின்னு தோணும். ஒரு வேலைக்கு போகணுன்னு தோணுன்னா அது அவ்வளோவா நமக்கு பிடிக்காது. ஆனால் இப்படி சொல்கிற 10,000 பேரில் ஒரு ஆளால் மட்டும்தான் காலேஜ் விட்டு வெளில வரும்போதே ஒரு பேஷனை நோக்கி போக முடியும், ஒரு ஆளுக்கு கீழே வேலை பண்ணாமல் அவங்க லைஃப்பை வழிநடத்த முடியும். மீதி எல்லாருமே ஏதோ ஒரு வேலைக்கு போயாகணுன்ற கட்டாயத்தில் தான் வெளில வருவோம். இது நமக்கு நம்ம தோற்று போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணலாம். இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் இந்த புக்கில் சொல்கிற ஒரு சொல்யூஷன் என்னென்னா, முதல் பிரச்சனை, நீங்கள் பணத்தை சம்பாதிச்சதுக்கப்புறம் செலவு பண்ணுறது மட்டுமே உங்களோட நோக்கமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏழையாக தான் இருப்பீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஏழைகள் யாரும் பணம் சம்பாதிக்காமல் இல்லை, அவங்க மட்டுமே பணம் சம்பாதிக்கிறதுனால மட்டும்தான் அவங்க ஏழையாக இருக்காங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம மட்டுமே பணம் சம்பாதிக்கக்கூடாது, நம்ம சம்பாதித்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சொத்துக்கள் வாங்கி அந்த சொத்துக்களும் நமக்காக பணத்தை சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம பணக்காரன் ஆக முடியும், ஃபைனான்சியலி இண்டிபெண்ட் ஆக முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் நம்ம ஏழையாக தான் இருப்போம். ரெண்டாவது பிரச்சனை, நம்ம காலேஜை முடித்து வெளில வந்த உடனே நமக்கு ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஒருத்தவருக்கு கீழே கட்டாயம் வேலைக்கு போகலாம். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கட்டாயம் நீங்கள் ஒருத்தவருக்கு கீழே வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி வேலையை தேர்ந்தெடுக்கும் போது பணத்துக்காக அந்த வேலையை தேர்ந்தெடுக்காமல் அங்கே என்ன கற்றுக்கலான்னு பார்த்து ஒரு லாங் டேர்முக்கு உங்களுக்கு பயனுள்ள எஜுகேஷன் அந்த வேலை கொடுத்ததுன்னா கட்டாயம் அங்கே போய் சேருங்கன்னு சொல்கிறார். அந்த வேலையிலேருந்து வர பணத்தையும் வச்சு நீங்கள் அசட்ஸை பில்ட் பண்ணுங்கள். பேரலல்லாக உங்களோட சைடு ஹஸ்லாக உங்களுக்கு பிடிச்ச பேஷனை வச்சு ஒரு ஜாபையும் உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கட்டத்தில் உங்களோட அசட்டும் உங்களோட இந்த சைடு ஹஸ்லும் சேர்ந்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை விட அதிகமான பணத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் பொறுமையாக அந்த ராட் ரேஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த புக் மைண்ட் செட் அப்படின்ற இந்த புக். மனிதர்கள்ட்ட ரெண்டு விதமான மைண்ட் செட்டை நீங்கள் பார்க்கலாம், ஒன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட், இன்னொன்று க்ரோத் மைண்ட் செட். ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்னா ஒருத்தவர் தேய்க்கிறாருன்னா அவர் தேய்க்கிறதுக்கு தேவையான காரணிகள் எல்லாமே அவரோட சொந்தம் அப்படின்னு பார்க்குறது. ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னா அவர்லாம் பெரிய ஆள் ஆகிடுவாருப்பா, அவருக்கெலாம் அறிவு அதிகம் அப்படின்னு சொல்கிறது, அவருக்கெலாம் டேலண்ட் அதிகம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்போவுமே இப்படி பேச மாட்டாங்க. ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னா அவர் என்ன வேலை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனார் அப்படின்னு பார்ப்பாங்க, எவ்வளவு பயிற்சி பண்ணார் அப்படின்றத பார்ப்பாங்க. அதே பயிற்சியை அதே வேலையை பண்ணால் என்னாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்னு நம்புவாங்க. ஸோ க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, ஒரு நபர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அவர் நிறைய பயிற்சி பண்ணியிருக்காரு, நிறைய வேலையை செஞ்சுருக்காருன்னு நினப்பாங்களே தவிர அவருக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குது, அவருக்குள்ளே நிறைய புத்திசாலித்தனம் இருக்குதுன்னு அவரை பெரிய ஆளாக பார்க்க மாட்டாங்க.
அதே நேரத்தில் ஒரு நபர் ரொம்ப தோற்று போயிருக்காரு அப்படின்னா இவர் போதிய பயிற்சி பண்ணலை அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர இவனாலலாம் முடியாது அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மைண்ட் செட் நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் கரியரில் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு போகிறப்ப இது இன்னும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். அடுத்த புக் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களோட பைபிளாகவே இது இருக்கும். ஒரு நல்ல இன்வெஸ்டர், ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசர் எடுத்திங்கன்னா இதை அவங்க ஒரு பைபிளாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த புக்கிலிருந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ரொம்ப பேசிக்கான அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. நமக்கு ஐசக் நியூட்டன் பற்றி தெரியும், அவரே ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லாஸை சந்திச்சாராம். ஸோ அவ்வளோ பெரிய புத்திசாலியான ஒரு ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச மேக்ஸ் தெரிஞ்ச நபராலேயே ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது மேக்ஸ் கிடையாது, நம்பர்ஸ் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு ஆக்டரோ இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ ஒரு கோக் எடுத்து குடித்தாருன்னா கொக்கோ கோலாவோட ஸ்டாக் வேல்யூன்றது அதிகமாகுது. அவர் கோக் எடுத்து ஒரு ஓரமாக வச்சாருன்னா வேல்யூன்றது குறையுது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவை ஏற்றி இறக்குனா அங்கே கண்டிப்பாக நம்பர்ஸை வச்சு நம்ம அந்த ஸ்டாக் மேலே போகுமா கீழே வருமானதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இது ஒட்டு மொத்த சொசைட்டியோட எமோஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் யாரோ ஒரு நபர் வந்து கிராஃப் இப்படிலாம் போனதுன்னா இங்கே நீங்கள் பணத்தை போடலாம், கிராஃப் இப்படி வந்ததுன்னா உடனடியாக விற்றுருங்க அப்படின்ற அட்வைஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அதை கேட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் தோற்று தான் போக போகிறீங்க. ஸோ இதில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த கம்பெனியோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி உண்மையாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றத கற்றுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கற்றுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதை தொடர்ந்து ஒரு கம்பெனியில் பண்ணுறதுக்கான நேரமும் நம்ம யாருக்குமே கிடையாது. ஒரு கம்பெனி தொடர்ந்து என்ன பண்ணுதுன்றதெல்லாம் படித்து அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், சாதாரண நபர்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான ஆப்ஷன் என்னென்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இண்டெக்ஸ்னால் என்னன்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கம்பெனிஸ் இருக்கலாம். இந்த 5000 கம்பெனிஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? ஸோ இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், 5000 கம்பெனியும் போய் பார்த்து அது எல்லாம் மேலே போனதா கீழே வந்ததான்னு எடுத்து ஒரு ஆவரேஜ் பண்ணி ஒரு பதிலை சொல்கிறதுன்றது தேவையில்லாத ஒரு வேலை, ரொம்ப கடினமான வேலையும் கூட. ஸோ அதுக்கு தான் இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயத்த பயன்படுத்துகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி சென்னையில் டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு தெருவாக ஒரு ஒரு சந்தாக போய் பார்த்து இது எப்படி இருக்குது டிராஃபிக் அப்படின்றதெல்லாம் நம்மளால் கணக்கு பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முக்கியமான 4-5 இடத்துல போய் இன்றைக்கி டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி டிராஃபிக் அதிகம் கம்மின்றதை சொல்லிவிடுவோம். அதே போல தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கம்பெனிஸையும் நம்மளால் பார்க்க முடியாதுன்றதுனால ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸை மட்டும், எந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுதோ அப்படிப்பட்ட குறிப்பிட்ட கம்பெனிஸை மட்டும் பார்த்து அதெல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்றதை வச்சு ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி மேலே கீழேன்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி டாப்பில் இருக்கிற ஒரு 50 கம்பெனிஸோ 30 கம்பெனிஸோ சேகரித்து பார்க்குறதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ். ஸோ இது ஆல்ரெடி டாப் கம்பெனிஸ் அப்படின்றதுனாலையும் எல்லா கம்பெனிஸோட ஒரு ஹெட் மாதிரி இருக்கிறதுனால அந்த கம்பெனிஸ் தோற்று போகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிஸில் நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம் இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலியமாக. இந்தியா மாதிரியான நாடுன்றது கண்டிப்பாக வளர தான் போகுது. நம்ம எல்லாருமே கடினமாக உழைக்கிறோம், எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் போகிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், நிறைய பணத்தை சம்பாதிக்கிறோம், நமக்கு தேவையான லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணுறோம். அப்போ நாடு எக்கனாமிக்கலி பெருசாக தான் ஆக போகுது. ஸோ இந்த நாடு பெருசாகுது அப்படின்னா இங்கே இருக்கிற நிறைய கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸாக ஆக போகுது. ஸோ அப்படிப்பட்ட குறிப்பிட்ட கம்பெனிஸை கண்டுபிடிக்க நேரம் இல்லாத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற பிக் கம்பெனிஸில் அதாவது இண்டெக்ஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ரொம்ப சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த புக் தி அப்ஸ்டாக்கிலிஸ் தி வே. இந்த புக்கிலேருந்து நான் ஒரு புது பிலீஃபை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே ஏதோ பிலீஃப் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், நான் நல்லதே யோசித்தா நல்லதே நடக்கும், இந்த யூனிவர்ஸ் கிட்ட எதை கேட்டாலும் எனக்கு கொடுக்கும், இந்த மாதிரி நம்பிக்கை ஒவ்வொரு நபருக்கும் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை இந்த அப்ஸ்டாக்கிலிஸ் தி வே அப்படின்ற இந்த புக் கொடுத்தது. அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே டஃப் டைம் அப்படின்றது வரும், அப்ஸ்டாக்கிள்ஸ் அப்படின்றது வரும். ஸோ என்னோடய நம்பிக்கை என்னென்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணாலும் இல்லை எந்த ஒரு விஷயத்தில் நம்ம பெருசாகணும்னு நினச்சி பண்ணாலும் அதை செய்யும் போது அந்த விஷயத்தை ஆரம்பித்த ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய தடைகள் நமக்கு வரும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ அந்த தடைகளை தாண்டி நீங்கள் அந்த செயலை திரும்ப செய்கிறப்ப மட்டும்தான் அதில் உங்களால் பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா,
நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறீங்களா இல்லையான்றது நீங்கள் என்ன செய்கிறீங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கீங்க அப்படின்றதோட ஆவரேஜ்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதுக்கு தடை வரப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும், ஒரு நேரம் கடினமான நேரமாக மாறுறப்போ அப்போ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அப்போ எப்படி உங்களோட டிசிப்ளினை நீங்கள் வச்சுக்கிறீங்கன்றத பொறுத்து மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க. ஸோ சாதாரண நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை விட டஃபஸ்ட் டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியன்ற நம்பிக்கையை அது எனக்கு கொடுத்தது. ஸோ இல்லை, நான் இப்போ புதுசாக ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும், ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா அன்றைக்கி எனக்கு ஆஃபீஸில் அதிகமாக வேலை வரும், அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஏதாவது ஒரு தடை வரும்ன்றது என்னோடய நம்பிக்கை. அந்த தடை வந்ததுன்னா அந்த தடையை தாண்டியும் அந்த நேரத்தில் அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யணும், அந்த டிசிப்ளின்டாக இருக்கணுன்றது என்னோட நம்பிக்கை. அடுத்த புக், தி ஒன் திங். இந்த புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம், நம்ம யாராலையுமே மல்டி டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்றது தான். அதாவது ஒரே நேரத்தில் நம்மளால் நிறைய வேலையை செய்யவே முடியாது, மனிதர்கள் அதுக்காக உருவாக்கப்பட்டவங்க கிடையாது. அப்போ நான் ஒரே நேரத்தில் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கு, அப்போ நான் உண்மையாக அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையை விட்டு வேலை தாவிட்டு தான் இருக்கு. அதாவது டாஸ்க் ஜம்ப் பண்ணுறனே தவிர மல்டி டாஸ்க் நான் பண்ணவே கிடையாது. இப்போ நான் பேசிக்கிட்டே வேறு ஏதாவது ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த வேலை பண்ணும்போது பேசுகிறத நிறுத்தி தான் ஆகணும். ஸோ இப்படி டாஸ்க் விட்டு டாஸ்க் ஜம்ப் பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு வேலையில் முழு எஃபர்ட்டை போடும்போது முழு ஃபோக்கஸை போடும்போது அந்த வேலை எவ்வளவு குவாலிட்டியாக வருமோ அவ்வளவு குவாலிட்டியாக வராது. அதை விட முக்கியமாக நமக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கிறப்போ எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு அறக்க பறக்க செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நேரத்தில் நம்மளால் ஒரே ஒரு வேலை தான் செய்ய முடியும். ஸோ எல்லா நேரத்துலையும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டியது என்னென்னா, இந்த நிமிஷம் நான் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்கணும். அந்த ஒரு பதில் கிடச்சதுக்கப்புறம் அந்த ஒரு வேலையில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர மற்ற வேலையை பற்றி கவலைப்படக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா ஓவரால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் நிறைய வேலையை முடிச்சிருப்பீங்க, நீங்கள் பண்ண வேலையெல்லாம் ரொம்ப பெட்டராகவும் இருக்கும். அடுத்த புக், மார்க்கஸ் செரிலியஸ் எழுதின தி மெடிடேஷன். இந்த புக்கிலேருந்து நான் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் என்னென்னா, மார்க்கஸ் செரிலியஸ் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அடுத்தவங்களோட பிரச்சனையாக அவங்கள்ட்டையே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பொதுவாக ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதில் அடுத்தவெல்லாம் என்ன பிரச்சனை பண்ணால் என்ன தப்பு பண்ணால் அப்படின்னு பார்ப்போமே தவிர நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றத பொதுவாக யோசிக்கவே மாட்டோம். ஸோ மார்க்கஸ் ரிலேஸ் எப்போவுமே அடுத்தவங்களோட பிரச்சனையை அவங்கள்ட்டையே விட்டுட்டு நீங்கள் என்ன சரியாக பண்ணியிருக்கணுன்றதை மட்டுமே பார்க்க சொல்கிறார். ஸோ ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இதுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருந்துருக்கலாம், யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு குறை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருந்தா நான் இந்த பிரச்சனையை தவிர்த்துருக்கலாம், இல்லை என்ன பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை குறைச்சிருக்கலாம், இல்லை அடுத்து இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி மட்டுமே யோசித்தா நமக்கு மன நிம்மதியும் கிடைக்கும், அதே நேரத்தில் நம்மளோட முன்னேற்றத்துக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த புக், நிறைவான வாழ்க்கைக்கான நிகரற்ற கொள்கைகள் அப்படின்ற ஒரு புக். இது ஆக்சுவலாக ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படின்ற மேகசினில் நிறைய சிறுகதைகள் வந்துச்சு. அந்த சிறுகதைகள் எல்லாத்தையும் தொகுத்து ஸ்டீஃபன் ஆர் கவி அப்படின்ற ஆத்தர் ஒரு புக்காக போட்டார், அதுதான் இந்த புக். இந்த புக்கில் ஒரு சிறுகதை இருக்குது, அந்த சிறுகதையோட பேர் ஒரு அமைதியான சிறுகுடாவிடமிருந்து ஒரு பாடம் அப்படின்ற ஒரு சிறுகதை வில்லியம் ஜே பியூக்கனன் அப்படின்ற ஆத்தர் எழுதியிருந்தார். இந்த சிறுகதையிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னா ஒரு கில்ட்டான ஃபீலிங் வரும். என்ன தான் நிறைய நேரம் நம்ம ஓய்வு எடுத்தாலும் டிவிலாம் பார்த்தாலும் அதை பற்றி யோசித்தா ஒரு கில்ட்டான ஃபீல் வரும். நான் நிறைய வேலைக்கு போகிறேன்ப்பா, நிறைய படிக்கிறேன், நல்லா ப்ரொடக்டிவாக ஏதாவது செய்கிறேன் அப்படின்றத சொல்கிறப்போ நமக்குள்ளே ஒரு பெருமை இருந்தாலும் ஒரு ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு அந்த பெருமை இருக்கிறது இல்லை. ஒரு சின்ன கில்ட்டு நமக்கு இருக்குது, நம்ம ஒரு சோம்பேறியோ நம்ம நேரத்தை வீணடிக்கிறோமோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் இந்த கதையை படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க. ஓய்வு அப்படின்றது கெட்ட வார்த்தையே கிடையாது, ஓய்வுன்றது கடின உழைப்போட ஒரு அங்கம் தான் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. ஓய்வோட முக்கியத்துவம் எவ்வளோ அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. வெறும் கடின உழைப்பு இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது, ஓய்வும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இதை படித்ததுக்கப்புறம் ரொம்ப கடினமாக உழைக்க வேணாம், அப்பப்போ நமக்கு தேவையான ஓய்வை கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ஓய்வை பார்த்தா உங்களுக்கு ஒரு கில்ட்டாகவும் தோணாது. கடைசியாக, காண்ட் ஹர்ட் மீ அப்படின்ற இந்த புக். இந்த புக்கிலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுப்பீங்க. எப்போ உங்களால் ஏதோ ஒரு வேலையை செய்கிறப்ப போகிறோம், இதுக்கு மேலே என்னால் முடியாது, அவ்வளோதான், எனக்கு எனர்ஜி இல்லை, டயர்டாயிட்டேன் அப்படின்லாம் தோணுதோ அதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட மைண்ட் உங்கள் கூட ஆடுற ஒரு கேம் தான் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. எப்போ போகிறோன்னு தோணுதோ அதுக்கப்புறமும் 40% அதிகமாக உங்களால் வேலை செய்ய முடியும் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க.
உதாரணத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், புஷ்அப்ஸ் எடுக்கிறேன், ஒரு 30 புஷ்அப்ஸ் எடுத்த உடனே போகிறோம், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, உடம்புலாம் டயர்டாகிடுச்சு, வலிக்குது அப்படின்னு தோணுன்னா அதுக்கப்புறம் இன்னும் 20 புஷ்அப்ஸ் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதை தாண்டி டஃப்பான விஷயங்களை, கடினமான விஷயங்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. கடினமான விஷயங்களை பார்த்து நீங்கள் பயப்பட ஆரம்பிக்க மாட்டீங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். கட்டாயம் நான் சொன்ன எல்லா புக்கையும் நீங்கள் வாங்கி படிங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் அந்த புக்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ரொம்ப மேலோட்டமான விஷயங்களை சொன்னேனே தவிர டீப்பாக எதுவும் சொல்லலை. பட் நான் டீப்பாக என்னோடய புக் சம்மரிஸ் வீடியோவில் இந்த எல்லா புக்ஸை பற்றியும் பேசியிருக்கேன். அண்ட் அந்த சிறுகதை பற்றி நான் சொன்னதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ சிம்பிள்லையும் நான் மறக்காமல் தரேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி படிக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த புக்ஸை வாங்கி படிக்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஆல்ரெடி இந்த புக்கில் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.